நற்பவி 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 யோகிராம் சுரத்குமார். அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெள்ளிக்கிழமை சாயங்கால நேரத்தில் இன்றைக்கி சொல்ல போகிற இந்த தீபத்தை ஏற்றிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் பொருளாதாரத்தில் கிடைக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். இதுக்கு வந்து நம்ம வந்து நிறைய கடன் வாங்கியிருப்போம், கடன்கிற பிரச்சனையில் இருக்கோம். நிறைய பேர் வந்து கமெண்ட்லேயும் கேட்குறீங்க, எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது, எனக்கு கடன் கட்டுற வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நிறைய கடனை பற்றி பேசுகிறீங்க. கடன் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு கடன்கிறத மறந்துடுங்க. அந்த கடனை கட்டுறதுக்கு வருமானத்தை எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுல கவனத்தை வைங்க. கூடுதலாக இந்த இடத்துல கடன் மட்டும் கிடையாது, எல்லா விஷயத்திலும் நிறைய நம்ம வீட்டில் சண்டை சச்சரவுகள் இருக்கலாம், குடும்பத்துக்குள்ளே ஒற்றுமை இல்லாத இருக்கும், இல்லை வந்து நமக்கு வந்து கடன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையும் இல்லை, ஏதாவது ஒரு வழக்குகள் ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஒரு வந்து ஒரு மன அழுத்தத்தில் இருக்கும் அப்படின்னா இந்த வழிபாடை பண்ணிங்கன்னா நிச்சயமாக அதிலிருந்து வெளியில் வந்துடுங்க. இதுக்குண்டான நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை மாலை 5:00 to 6:00 இந்த நாளை இந்த டைமை குறித்து வச்சுக்கோங்க. இதற்கு இது நம்ம விளக்கு ஏற்றுறது யாருக்குன்னு பார்த்திங்கன்னா வராகி அம்பிகைக்கு. வராகி படம் வீட்டில் தாராளமாக வைக்கலாம், வீட்டில் வராகி படம் வைங்க. இல்லைன்னா பரவாயில்ல, தீபத்தை மட்டும் அம்பாவை நினச்சி பிரார்த்தனையோடு செய்யுங்க, போதும், நல்லது நடக்கும். வராகி படத்துக்கு முன்னாடி வெத்தலை வைங்க, ரெண்டு வெத்தலை ரெண்டு பாக்கு. மேலே இருக்கிற வெத்தலை சின்னதாக இருக்கணும், ரெண்டாவது வெத்தலை பெருசாக இருக்கணும். வெத்தலை வந்து ஓட்ட உடசல் இல்லாத மாதிரி வச்சுட்டு அதன் மேலே ரெண்டு பாக்கு வச்சு, அதுக்கு மேலே உங்கள் வீட்டில் உள்ள சில்லற பைசா, ஒரு உங்களோட உள்ளம் கையில் எவ்வளோ பிடிக்க முடியுமோ அவ்வளோ காசு எடுத்து அந்த காசை நல்லா கழுவி தொடச்சி வச்சுக்கிட்டு அந்த காசை அது மேலே வச்சுட்டு, அதுக்கு மேலே ஒரு மஞ்சள் கலர் துணி வச்சு, அந்த துணிக்கு மேலே ஒரு சின்னதாக ஒரு பிளேட் வச்சு, அது மேலே மண் அகலில் மஞ்சள் கலர் திரி போட்டு நெய் போட்டு தீபம் ஏற்றுங்க. 1 மணி நேரம் எரிஞ்சால் கூட போதும். தொடர்ந்து 11 வாரம் ஏற்றணும். ஏற்றிட்டு அம்பாளுக்கு அதாவது பேரிட்சம் பழமும் கொஞ்சம் நல்ல தேனும், கொம்பு தேனாக இருக்கிறது சிறப்பு, தேனும் வச்சு நைவேத்தியம் பண்ணி உங்களோட சங்கல்பத்தை எழுத ஆரம்பிங்க. 11 முறை எழுதுங்க. இது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம். இது போல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சாயங்காலம் 5:30 to 6 இது போல் தீபம் ஏற்றி உங்களோட சங்கல்பத்தை எழுதி நல்ல தீப தீபங்களோட ஆராதனையோட வாராகி அஷ்டோத்திரம்லாம் இருக்குது, வாராகி பாடல்கள் நிறையா இருக்குது, வராகி மூல மந்திரம் இருக்குது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள், இல்லைன்னா யூடியூப்பில் போட்டு இந்த வழிபாடை தொடர்ந்து பண்ணுங்கள். 11 வாரம் விடாமல் பண்ணிங்கன்னா உங்களோட சங்கல்பம் உங்களோட வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும். ஏன்னா வந்து நான் வராகி வழிபாடு அப்படிங்கிறது சக்தி வாய்ந்த ஒரு விஷயம். இது வந்து வாய்ப்பு இருக்கிறவங்க டெய்லி கூட பண்ணுங்கள், அதாவது வாய்ப்பு இருக்கிறவங்க ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து பண்ண ஆரம்பிங்க, நல்லது நடக்கிறத நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க. நம்பிக்கையோடு செய்து நீங்கள் அனைவரும் வாழ்வில் விஸ்வரூப வெற்றியடைய நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன். நற்பவி.